இதுக்கு நம்ம பெட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடயே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரீட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஃப்ரிக்கன் பொறுத்த வரைக்கும் மற்ற போர்டோட கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரம் வந்து ப்ரீட் ஆகாது, ரொம்ப யோசிக்கும். அது வந்து எக் லே பண்ணுறதுக்காக மேட்டிங்காகவும் ரொம்ப யோசிக்கும். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் பாக்ஸ் வச்சாலோ இல்லை பாட்டு வச்சாலோ வந்து ரெண்டுத்துலேயும் உள்ளே எதனா பூச்சிங்க எதனா இருக்கான்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தனியாக பிரித்து விட்ருங்க. அடிக்கடி வந்து கூண்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வந்து ப்ரீட் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அந்த மாதிரி குதிரை மசால் செடி போடுங்க, ஆஃப்ரிக்கன் வந்து ஈஸியாக ப்ரீட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி. நிறைய இடத்துல வந்து அது கிடைக்கிறது இல்லை. அதனால் வந்து அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஊற வச்ச உணவு, பச்சை பயிர், கோதுமை இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரீடிங் ஐட்டமாக போட்டிங்கன்னா வந்து ஈஸியாக வந்து உங்களால் ஒரு ஹெல்த்தி சிக் வந்து எடுக்க முடியும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் வந்து சப்ளிமெண்ட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணாதீங்க. சப்ளிமெண்ட்ஸ் ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, நிறைய யூஸ் பண்ணுறதுனால வந்து சிக்க இறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா நான் ஏன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், இது வரைக்கும் வந்து என்கிட்ட ஒரு 7 சிக்கு. ஆஃப்ரிக்கன் பொறுத்த வரைக்கும் சிக்காவோ இல்லை செமி அடல்ட்டாவோ வாங்க. சிக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப சிக்கா வாங்கிடாதீங்க. ஒரு ஃபேதர்ஸ்லாம் வளர்ந்த ஒரு நல்ல இருக்கா மாதிரி ஒரு சிக்கா வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன் வந்து நான் வந்து சிக்கா வாங்க சொல்கிறேன்னா, உங்களுக்கு ப்ரீடிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சேம் பிளட்டட் வந்து வாங்காதீங்க. சேம் பிளட்டட்னா என்னென்னா, ஒரே பேரண்ட்டுக்கு பிறந்த சிக்குங்க, அதாவது மேல் ஃபீமேல் ரெண்டுமே வந்து ஒரே பேரண்ட்டுக்கு பிறந்தது அந்த மாதிரி வாங்காதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் அதில் வர எக்கு வந்து மேபி வந்து பொறிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, பொறிக்காமல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து நீங்கள் சேம் பிளட்டட் வாங்காதீங்கன்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து பாக்ஸ் வந்து எந்த சைஸ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, காக்டெயில் பாக்ஸை விட கொஞ்சம் சின்னதாக இருந்தால் போதும். ஒரு 8x10 அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரீடிங்க்கு. அதே மாதிரி வந்து பாக்ஸில் வந்து மரத்தூள் போடுறது உங்கள் இஷ்டம், போடாமே இருக்கலாம். நீங்கள் அந்த குதிரை மசால் செடி போட்டிங்கன்னா அதே வந்து எடுத்துகிட்டு போய் அதுவே வச்சுக்குவோம் அந்த பாக்ஸ்குள்ளே. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா வந்து அதோடய ப்ரீடிங் சிம்டம்ஸ். அதுக்கப்புறம் வந்து ரெண்டுமே வந்து சாப்பாடு ஊட்டிக்கும். ஸோ அந்த சிம்டம்ஸ் வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து எக் வைக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து மேல் ஃபீமேல் வந்து எப்படி டிஃபரன் பண்ணுறதுன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த ஒரு லிங்க் தரேன், கிளிக் பண்ணி அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஆல் த கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம பெட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடயே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.